சாய் சச்சரிதம். சீடனாக மாறிய சாய். பாபா, நீங்கள் ஏன் ஜாவரலிடம் ரக்தா போனீர்கள்? நீங்கள் இல்லாத ஷீரடி வெறிச்சோடி கிடக்கிறது என்றார் கங்காஜீர். ஜுரம் வந்த குழந்தையை தாய் அடிப்பதில்லை. செல்லம் கொடுப்பதால் பிடிவாதம் அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அன்னை அக்குழந்தையின் விருப்பப்படி நடக்கிறாள் என்றார் பாபா. இந்த ஜாவரலி உங்களை சீடன் என்று சொல்வதை கண்டு மனம் பதைக்கின்றது என்றார் காசிநாத். அவர் குரான் முழுவதையும் இனிமையாக பாடுகிறாரே, என்னை விட படித்தவர். பாபா, குரானை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க என்னாலும் முடியும். அதனால் நான் உங்களுக்கு இணையாகிவிடுவேனா என்றார் கோபமாக தத்யா. உங்கள் அன்புக்கு நன்றி. இப்போது நான் சீரடிக்கு வர முடியாது. பக்கீருக்கு முன் கோபம் அதிகம். அவர் கண்களில் படாமல் போய்விடுங்கள் என்றார் பாபா. நான் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டேன். என் சீடனை என்னிடமிருந்து பிரிக்க நினைத்த துரோகிகளே, நான் குரானை பாடியே பண வசூல் டிவிடும் ஆற்றல் பெற்றவன் என்று கூச்சலிட்டார் ஜாவரலி. ஐயா, தாங்கள் சீரடிக்கு வந்து எங்கள் குரு தேவிதாசரோடு வாதிட்டு வெற்றி பெற்றால் பாபா உங்களின் சீடராகியிருக்க பொருத்தமானோர் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று கோபத்தை உள்ளடக்கியபடி சொன்னார் கோடி. தேவிதாசர் யார் என்று கேட்டார் ஜாவரலி. பாபா கல்யாண கோஷியுடன் வருவதற்கு 2 கும்பமேளாவுக்கு முன்னமே 10 வயசு பையனாக சீரடிக்கு வந்தவர் தேவிதாசர், திரிகால ஞானி. பாபா மசூதியில் இருந்தது போல் எங்கள் குருதாசர் மாருதி கோவிலில் இருக்கிறார் என்றார் நானா சாஹேப். சர்ச்சைக்கு ஒப்புக்கொண்டு பாபாவுடன் சீரடிக்கு திரும்பி வந்தார் அலி. வாதத்தில் தோற்று பீஜப்பூருக்கு ஓடிவிட்டார். பல வருஷங்களுக்கு பிறகு திரும்பி வந்து பாபாவை நமஸ்கரித்து, உயர பறந்தாலும் ஊர்க்குருவி கருடனாகாது, பயிருக்கு பக்கத்தில் வளரும் முச்செடி நான் என்றார். அதுதான் பயிரை ஆடு மாடுகள் மேயாமல் காக்கிறது என்று அவரை உயர்த்தி பேசினார் பாபா. ஒரு சீடன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சிஷ்ய கோடிகளுக்கு எடுத்து சொல்ல நீங்கள் நடத்திய நாடகத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தடுத்துவிட்டது என் மமதை என்று வருந்தினார் ஜாவரலி. ஓம் ஸ்ரீ சாய்ராம் துணை.